ಸಾಯಿ ನಮೋ ನಮೋ, ಶಿರಡಿ ಸಾಯಿ ಗುರುವೇ ನಮೋ ನಮೋ, ಆನಂದ ಸಾಯಿ ನಮೋ ನಮೋ, ಶಿರಡಿ ಸಾಯಿ ಗುರುವೇ ನಮೋ ನಮೋ, ಆನಂದ ಸಾಯಿ ನಮೋ ನಮೋ, ಶಿರಡಿ ಸಾಯಿ ಗುರುವೇ ನಮೋ ನಮೋ, ದಶರಥ ರಾಘವ ನಮೋ ನಮೋ, ದತ್ತಾತ್ರೇಯನೇ ನಮೋ ನಮೋ, ದಶರಥ ರಾಘವ ನಮೋ ನಮೋ, ದತ್ತಾತ್ರೇಯನೇ ನಮೋ ನಮೋ, ದಶರಥ ರಾಘವ ನಮೋ ನಮೋ, ದತ್ತಾತ್ರೇಯನೇ ನಮೋ ನಮೋ, ಸಾಯಿ ನಮೋ ನಮೋ, ಶಿರಡಿ ಸಾಯಿ ಗುರುವೇ ನಮೋ ನಮೋ, ಆನಂದ ಸಾಯಿ ನಮೋ ನಮೋ, ಶಿರಡಿ ಸಾಯಿ ಗುರುವೇ ನಮೋ ನಮೋ, ದುನಿಯಿಲ್ ಕನಿಂದವನೇ ನಮೋ ನಮೋ, ತುಣಯಾಯ್ ವರುಂ ಬಾಬಾ ನಮೋ ನಮೋ, ಕನಿಂದವನೇ ನಮೋ ನಮೋ, ತುಣಯಾಯ್ ವರುಂ ಬಾಬಾ ನಮೋ ನಮೋ, ಕನಿಂದವನೇ ನಮೋ ನಮೋ, ತುಣಯಾಯ್ ವರುಂ ಬಾಬಾ ನಮೋ ನಮೋ, ಸಾಯೀಶ್ವರ ಶಿರಡಿ ಸಾಯೀಶ್ವರ, ಶಿರಡಿ ಸಾಯೀಶ್ವರ, ಆನಂದ ಸಾಯಿ ನಮೋ ನಮೋ, ಶಿರಡಿ ಸಾಯಿ ಗುರುವೇ ನಮೋ ನಮೋ, ಆನಂದ ಸಾಯಿ ನಮೋ ನಮೋ, ಶಿರಡಿ ಸಾಯಿ ಗುರುವೇ ನಮೋ ನಮೋ, ಆನಂದ ಸಾಯಿ ನಮೋ ನಮೋ. வாசர் பிறந்த இந்த பவனியோட குரு பூர்ணிமையில் கொண்டாடுகிறோம். அதனால் குருவுக்கு முறை குரு பிரம்மா குரு விஷ்ணு அதை ஒரு மூணு மட்டும் படிச்சுட்டு நம்ம சங்கல்ப ஆரம்பிக்கிறோம். சாயிரம் குரு வாழ்க, குருவே துணை, குருவின் திருவடி போற்றி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குரு பூர்ணிமா எனும் உயர்ந்த நன்னாளில் காலை ஆதவன் கண்களில் நாம் விழித்து அமர்ந்திருக்கிறோம். ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற ஒவ்வொரு பௌர்ணமியும் தனித்தனி சிறப்புத்தன்மை பெற்றதாகவே விளங்கி கொண்டிருக்கிறது இன்று வரைக்கும்.
அவ்வாறான ஒரு சிறப்புத்தன்மையில் ஆடி மாதம் வருகின்ற இந்த பௌர்ணமி குருவை போற்றும் விதமாக, குருவிடம் சரணாகதி பெறும் விதமாகவும், ஆதிகாலம் தொட்டே குரு சிஷ்ய உறவு என்று தொடங்கியதோ அன்றிலிருந்து இதை நம்முடைய மூதாதையர்கள் ரிஷிமார்கள் வழிவகுத்து வைத்திருக்கிறார்கள். பல்வேறான ஆத்மீக கூறுகளையும் இயற்கை இரகசியங்களையும் இயற்கை உண்மைகளையும் மனிதன் உள்ளத்தின் உள்ளே உறைந்து கிடக்கும் பல்வேறு இரகசியங்களையும் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ரிஷிமார்கள் மகான்கள் வெளியே கொணர்ந்தார்கள். காலப்போக்கில் அதை உபனிஷங்கள் என்றும் கூறி வந்தார்கள். இவை அனைத்தும் ஒரு காலத்தில் உணர்வின் மொழியாக பகிர்ந்து கொண்டார்கள். மொழி வந்துவிட்ட பிறகு மொழி மூலமாக பகிர்ந்து கொண்டார்கள். எழுதத் தொடங்கிய காலம் முதற்கொண்டு ஓலையில் எழுதக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை தொடக்கினார்கள். அவ்வாறு தொகுக்கப்பட்ட அத்தனை உபதேசங்களும் அத்தனை இரகசியங்களையும் ஆங்காங்கு கிடந்த இரகசியங்கள் அனைத்தையும் ஒரு சேர்த்து தொகுத்தெடுத்தவர் ஒரு பெரிய மகான் மாமுனிவர் வியாசர். நான்கு வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் தொகுத்து கொடுத்தார். அவருடைய பிறந்த நாள் இந்த நாளில் வந்ததால் இதை குரு பூர்ணிமா என்று வியாசரின் பிறந்த நாளாக பிற்காலத்தில் அவருடைய சீடர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதை இன்று வரைக்கும் நாம் கடைபிடித்து வருகிறோம். ஆன்மீகம் என்பது ஆத்மா இயக்கத்தை சார்ந்த ஒரு நிகழ்வு. உலகியல் இயக்கம் என்பது பொருள் ரீதியான ஒரு இயக்கம். ஆத்ம இயக்கம் என்பது அக ரீதியான ஒரு இயக்கம். பொருள் ரீதியான இயக்கத்தையும் தவிர்க்க இயலாது, அக ரீதியான இயக்கத்தையும் தவிர்க்க இயலாது. புற கண்களை கொண்டு அல்லது புற உலகத்தை கொண்டு அக உலகத்தை காண முடியாது, மாறி அக உலகத்திலிருந்து புற உலகத்தை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். இந்த வித்தையை கற்றுக் கொடுத்தவர்களை குரு என்று கூறி வந்தார்கள். இருட்டிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நிலை. அஞ்ஞான திவிராந்தசிய ஞானாஞ்சன சலாகைய சஸ்ரூன் மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்று கூறி வந்தார்கள். அஞ்ஞான நிலையில் இருக்கக்கூடிய அறிவை ஒளி பொருந்திய ஞான நிலையில் ஈட்டு வைக்கக்கூடிய குருவே, உன்னுடைய பாதங்களில் சரணடைகிறேன் என்று. இந்த நாள் குருவை போற்றியும் குருவின் அருளை பெறுவதற்காகவும் சீடர்களின் பால் குருவின் பேரருள் பாவிப்பதற்காகவும் இந்த பௌர்ணமியை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பௌர்ணமியில் வந்த மகான்கள் அனைவரும், எத்தனையோ மகான்கள் இன்று வரைக்கும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டா கொள்ளாத மகான்களும் இருக்கிறார்கள். அத்தனை மகான்களும் இந்த நாளில் பூரித்த நிலையில் அமர்ந்திருப்பதால் ஆத்மீக தேடல் உள்ளவர்கள், அமைதியை தேட உள்ளவர்கள், பக்தி நிறைந்திருப்போர், யோகம் நிறைந்திருப்போர், ஞானம் நிறைந்திருப்போர், கர்மயோகம் நிறைந்திருப்போர் அனைவருக்கும் ஒரு உத்தமமான நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இது யோக நிலையில் இருப்போருக்கு மட்டுமல்ல, பக்தி நிலையில் இருப்போருக்கும் ஒரு உகந்த நாள். ஏனெனில் யாரை பூஜிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஒரு குருவே. பாபாவும் ஒரு குருவே, முருகனும் ஒரு குருவே, சிவனும் ஒரு குருவே, ஆதி குரு என்று கூறுவார்கள். நாராயணனும் ஒரு குருவே, நாரதரும் ஒரு குருவே. அவ்வாறு வந்த அத்தனை மகான்களும் ஒரு குருவாக இருந்து தன்னுடைய சீடர்கள் மூலமாக தன்னுடைய விதையை விதைத்து சென்றார்கள். அந்த நிலையில் இன்று நாம் அமர்ந்திருப்பது ஒரு உத்தம மகான் வாழ்ந்த பாபா, ஷீரடி சாய்பாபா என்று கூறுகிறோம். அவர் ஷீரடியில் வாழ்ந்ததால் ஷீரடி சாய்பாபா என்று கூறுகிறோம். அவர் ஒரு உயர்ந்த குரு, ஒரு உத்தமமான குரு, முழுமையான ஒரு குருத்தன்மையை பெற்று அந்த குருத்தன்மையை, குருத்துவத்தை
இந்த பிரபஞ்சத்தில் இன்றும் வியாபித்து பிரதிபலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவர். எல்லா குருமார்களையும் போற்றும் விதமாகவே இந்த நாளை கொண்டாடி வந்தோம். இது ஞான வாழ்வில் வாழ்வோருக்கு மட்டுமன்றி, யோக வாழ்வில் வாழ்வோருக்கு மட்டுமன்றி, கர்ம வாழ்வில் வாழ்வோருக்கு மட்டுமன்றி, பக்தி மார்பில் வாழ்வோருக்கும் பொருத்தப்பட்டதே என்று கூறி வந்தார்கள். அந்த நிலையில் இந்த நாளில் அத்தனை குருமார்களின், உங்கள் வாழ்வில் எந்தெந்த குருமார்கள் குறுக்கிட்டார்களோ அவர்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் பொற்கமல பாதங்களை போற்றி வணங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு கூறிய சொல்லை வணங்கிக் கொள்ளுங்கள், சரணடைந்து கொள்ளுங்கள். அவர்கள் உருவத்தை வணங்கிக் கொள்ளுங்கள், அந்த உருவத்தோடு சரணாகிக் கொள்ளுங்கள். அவர்கள் சச்சை பார்வை வணங்கிக் கொள்ளுங்கள், அந்த பார்வையோடு சரணாகதி அடைந்து கொள்ளுங்கள். அனைத்தும் மேலாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே நமக்கான ஒரு உதாரணம். ஒவ்வொரு மகானினின் சொல்லை விட அந்த மகான் வாழ்க்கைதான் நமக்கு உதாரணம். அந்த வாழ்க்கையின் நிலையை எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கைப்படி வாழ்வதற்காக குரு பாதையில் வாழ்கிறேன் என்று கூறுகிறார்களே, குருவின் பாத சுவடுகளில் நடக்கிறேன் என்று கூறுகிறார்களே, அந்த வாழ்க்கையை முன்னுதாரணமாக வைத்து கொண்டு நமது வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம் என்று சங்கல்பித்து கொள்வோம். நம்முடைய வாழ்நாளில் எத்தனையோ குருமார்களை நாம் சந்தித்திருப்போம். எத்தனையோ குருமார்கள் எத்தனை விதமான ஆற்றலையும் நமக்கு கொடுத்திருக்கலாம். அத்தனை குருமார்களும் ஏதோ ஒரு உபதேசத்தை நமக்கு கொடுத்திருக்கலாம். அது வாய்மொழியாக இருந்திருக்கலாம், செயல்மொழியாக இருந்திருக்கலாம், சர்ச்சை மொழியாக இருந்திருக்கலாம், நடைமொழியாக இருந்திருக்கலாம், பார்வை மொழியாக இருந்திருக்கலாம். எம்மொழியாயினும் அம்மொழியை ஏற்றுக்கொண்டு அந்த குருமகான் அனைவரையும் போற்றுவோம், வணங்குவோம், சரணாகதி அடைவோம். சற்று கண்களை மூடி அவர்கள் தியான நிலையில் அவர்கள் குருமார்களை நினைந்து தியானித்து நிற்போம். இந்த பேரண்டம் முழுமையும் வியாபித்திருக்கும் தெய்வீக பேரருள், குருவின் பேரருள் பரிபூரணமாய் பொற்றையடி ஆனந்த ஆலயத்தில் நிலை கொண்டு இங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் உண்மையான தேவையை பூர்த்தியாக்கிட துணையாயும் காப்பாயும் வழியாயும் அமையட்டும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அமையட்டும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அமையட்டும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அமையட்டும். பொற்றையடி ஆனந்த ஆலயம் வசமாக என்று சங்கல்பம் இயற்றுகிறோம். ஹரி ஓம் ஸ்ரீயும் மையம் கிளியும் சவம் சந்திரலக்ஷ்மியே நமக. க்ரம் க்ரீம் சொன்லக்ஷ்மியே நமக. வங் சங் டங் ரிங் வீர்லட்சுமியே நமக. ஓம் ஹம் சர்வபாக்கியலட்சுமியே நமக. நவும் அவும் நடுவத்தாகிய சூரியலட்சுமியே நமக. தெய்வவசிய புதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திரசம்பத்தசிய நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வஜீவ பிராணிகளும் முன்னசுவாங்க. பொற்றையடி ஆனந்த ஆலயம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. Thank you.
கட் பண்ணி எடுத்து பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக வேண்டும். எங்கும் வியாபித்து நிற்கும் தெய்வீக பேரருள் பொற்றையடி ஆனந்த ஆலயத்தில் ஈர்ப்பு மையம் கொண்டு இங்கு வரும் அனைத்து பக்தர்களின் உண்மையான தேவையை பூர்த்தி செய்திட துணையாயும் காப்பாயும் வழியாயும் அமையட்டும். தன்னை அறிய நிற்கும் சாதகர்களுக்கும் பக்தர்களுக்கும், உண்மையை அறிய நிற்கும் பக்தர்களுக்கும் சாதகர்களுக்கும் இந்த தெய்வீக பேரருள் கருணை புரியட்டும். உகந்த குருவை காண்பிக்கட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் தத்சத். சாயி பாபா, சாயி பாபா, சாயி பாபா. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜய ஜய சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜய ஜய சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜய ஜய சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜய ஜய சாயி. சாயி நாதா பிரபு தேவ தேவா, ஜகநாதா ஸ்ரீ கருணாகரா, சாயி நாதா பிரபு தேவ தேவா, ஸ்ரீ கருணாகரா. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. படைத்தாயே எது ஒன்றும் எமக்கு, லோகலீலா வினோதமே பெரிது, சாயி படைத்தாயே எது ஒன்றும் எமக்கு. பூத உடல் நீத்து நீ வாழுகின்றாய் பாபா, க்ஷேமநலம் சேர்த்து நீ ஆளுகின்றாய் பாபா. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி,
ఆసా దివ్య స్వరూప పరబ్రహ్మ పరమాత్మా పరమేశ్వర కరుణాతీర్థ సత్య స్వరూప రఘునంద పరదామ పురుషోత్తమ అవతార పురుషన్ నీదానే అయ్యా యమయాళుం ఇరైవన్ నీదానే అయ్యా సాయినాదా ప్రభు దేవదేవా జగన్నాథ శ్రీ కరుణాకర சாயி பாபா சமளா எங்கள் சாந்த ரூப எந்த லோகமும் தொழும் சாயிநாத பரமானந்த ஷீரோபகார பஜ கோவிந்த பாதாரவிந்த ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி சாயிஷா சித்தம் நிறையும் சத்தியனே சாயிஷா சாயிநாதா பிரபு தேவதேவா